நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பிச்சோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியலில் சாருவாக கலக்கிட்டு இருக்க யமுனாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அர்ஜுன் அண்ட் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருடைய திருமண சீக்வன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திருமணம் நடக்குமா நடக்காதா, யார் போவாங்க, பல்லவி எப்படி இதில் கிறுக்குத்தனமான விஷயங்கள் பண்ண போகிறாங்க, இதனால் ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன மாதிரியான தடங்கள்லாம் வரப்போகுது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. இந்த சீரியல் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் இப்போ உங்ககிட்ட சரியில்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் சாரு கேரக்டர் பண்ணுறவங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான யமுனா தாங்க. ஆல்ரெடி இவங்கள நம்ம பேயா பார்த்துட்டோம். இதில் இவங்களுக்கு பேர் பண்ணுறவர் நம்மளுடைய டான்சர் மொட்டமணி தான். அவரும் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில கோல்மால்லாம் பண்ணுறாரு. அது எப்படி இவங்களுக்கு தெரிய வரப்போகுது, அதுக்கப்புறம் இவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, கதை அடுத்த லெவலுக்கு போக போகுது, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ யமுனாவை யாருடி நீ மோகினி, இந்த சீரியல்ல சித்ராவா ஒரு பேயா நம்ம பார்த்திருப்போம். அவங்க ஒரே ஒரு காஸ்டியூம் தாங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் அந்த சீரியல் போச்சு. அந்த சீரியல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சாரி மட்டும் தான் அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. நெத்தியில ஒரு சிகப்பு போட்டு பெருசா வரும், அவ்வளவுதான். அவங்களுடைய ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா லூசார் தான், ரொம்பவே பயங்கரமா லாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த சீரியல்ல அவங்கள மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சு நம்ம எல்லார் மனசிலும் பேயா இடம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தூர பூவே இந்த சீரியல்ல ரஞ்சித் சாரோடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணி அவருக்கு மட்டும் ஒரிஜினல் சிஸ்டர் ஆகாம பாக்குற எல்லாருக்கும் சிஸ்டர் ஆயிட்டாங்க. இது போல அவங்க என்ன ரோல் பண்றாங்களோ அதை ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு கூட கனெக்ட் ஆகுற வகையில தான், ஆனா நம்ம வீட்டு பொண்ணுப்பான்னு சொல்ற வகையில தான் அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பா இருக்கட்டும், யதார்த்தமான பேச்சா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க யமுனாவுடைய ரசிகர் ரசிகன் சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ யமுனா அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில தான் இருக்காங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது, அதாவது பிடிக்காம நடிப்புக்கு வந்தவங்களாம், இப்போ பிடிச்சு அந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்க 9th படிக்கும் போது வாஷர்மேன் பேட்ல இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அங்கதான் இருக்குமா, அந்த நேரத்துல நம்மளுடைய பசங்களும் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படிதான் அவங்க அம்மா தான் போயிட்டு வாய்ப்புகளுக்கு தேடி போயிருக்காங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. அவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப உயிர். இப்ப வரைக்கும் கடவுளா யாருமே நேர்ல பார்த்ததுல, எங்களுடைய கடவுள் எப்பவுமே எங்க அப்பா அம்மா தான் அப்படின்னு அவங்க எல்லா இடத்துலயுமே எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லிட்டு வராங்க. சோ அவங்க சொன்னது 100%க்கு 100 உண்மை. இருக்கும் போது பாத்துக்காம இல்லாததுக்கு அப்புறம் மிஸ்யூன் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இவங்க அவங்க அப்பா அம்மா இருக்கும் போதும் சரி, அவங்க அப்பா இல்லாத போதும் சரி, அவங்க அப்பாவுடைய சிலையை அவங்களுடைய வீட்டு வாசல்லே வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய கணவர் தானாம். ஆமாங்க, இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாம். இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்காம, இவங்களுக்கும் குழந்தைலாம் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சிஸ்டர் வேற யாருமே கிடையாது, இவங்களும் நடிகை தான், ஏகவல்லி தான், சன் டிவில எல்லாம் நடிச்சிட்டு வராங்க. ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தான் பிறந்தாங்களாம். பெரியவங்க சின்னவங்கன்ற வயசு வித்தியாசத்துலதான் இருக்காங்க. அவங்க அப்பாவுடைய சிலையை வைக்கணும்ட்டு அவங்களுடைய கணவர் தான் ஐடியா கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில வறுமையில வாடி ஒரு வாரத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஸ்நாக்ஸே கிடைக்குமாம். அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்தாங்களாம். அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி அதுக்கான ஹவுஸ் வார்மிங் நடக்கும்போது அவங்களுடைய கணவர் எல்லாருமே கடவுள் போட்டோ தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க அப்பாவுடைய சிலையை ரெடி பண்ணி அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் இப்போ இவங்களுக்கு அப்பாவா இருக்காராம். ஏன்னா நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும், நீ உனக்கு இது பிடிச்சிருக்கா இதை பண்ணு அப்படின்ட்டு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருப்பாராம். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஆக்டிங் மட்டும் இல்லாம பிசினஸும் பண்றாங்க. ஆமாங்க, புடவை வியாபாரம் பண்றாங்க. இவங்க கிட்டையும் கிட்டத்தட்ட நிறைய எக்கச்சக்கமான புடவைகள் இருக்கு. ஒவ்வொரு புடவைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு. அதுல சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு 3 புடவையை பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அதுல ஒரு பிங்க் சாரி கிட்டத்தட்ட 48,000-50,000 ரூபாயாம். அந்த புடவையை வாங்க முக்கிய காரணம் ஜோதிகா அவர்கள் தானாம். ஆமாங்க, அவங்க அவங்களுடைய கல்யாணத்துல அந்த மாதிரி புடவையை கட்டினதை பார்த்துதான் எப்படியாவது இந்த புடவையை வாங்கணும்ட்டு அதே மாதிரி டிசைன் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த புடவையை எப்பெல்லாம் அவங்க வியர் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஜோதிகாவோட நினைப்புதான் வருமாம். அதை தொடர்ந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவன் பக்தரா இருக்கிறதுனால எப்பவுமே கோயிலுக்கு கட்டுறதுக்காகவும் சிவராத்திரி கட்டுறதுக்காகவும் ஒரு புடவையை
ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் அழகாக சிவன் பார்வதியை பிரிண்ட் பண்ணி ரொம்ப அற்புதமான சாரியை அவங்க வியர் பண்ணுறாங்க. அந்த சாரீ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாங்க. எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு சாரீ சின்னதாக கம்பல் அண்ட் சின்னதாக போட்டுன்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸ்லீவ்லெஸ்லாம் சின்ன வயசுலேருந்து போட பிடிக்காதான். ஆனால் இப்போ அதாவது அவங்க அம்மா காஜல் போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ண அப்படிலாம் திட்டின காலங்கள் மாறி இப்போ அவங்க காஜல் இல்லாமல் போனதே கிடையாதாம் எங்கும். அது மட்டும் இல்லாமல் பிடிக்காம ஒரு வறுமை வீட்டோட வறுமைக்காக தான் அவங்க நடிக்க வந்தாங்களாம். ஆனால் இப்போ அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக எடுத்து இதுக்கு இது போட்டால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு அது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் ஒவ்வொரு சீரியல்லையும் அவங்க ரொம்பவே கரெக்டாக நம்ம போகணும் கரெக்டாக வரணும்ட்டு பார்த்து பார்த்து பண்ணுறாங்களாம். அவங்க ஒரு சில சாரீஸ்லாம் டிசைன் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. எஸ்டிஆர்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், எஸ்டிஆர் தான் க்ரெஷ்ஷாங்க. ஸோ இவங்களோட இரண்டாவது சீரியல் தான் செந்தூரப்பூவே. இந்த சீரியலில் ரஞ்சித் சாரோட சிஸ்டர் சொல்லியிருந்தோம். இதில் அவங்க பிரியாள் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா இவங்களை எப்போ பார்த்தாலுமே தங்கமே தங்கம் அப்படிதான் கூப்பிடுவாராம். எப்படி ஒரு அண்ணன் உண்மையால நமக்கு கூட பிறந்தா இருப்பாங்களோ அதை விட பெஸ்டான ஒரு அண்ணனா எனக்கு கிடைச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் எங்க பார்த்தாலும் அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். ஆரம்பத்தில் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா என்னை பார்த்தா மற்றவங்க பயப்படுற அளவுக்கு நான் தான் பேய் மாதிரி அந்த டைலாக் சொல்றது, கண்ணு உருட்டி காட்டுறது. அவரு எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாரு. ஷார்ட் டைம்ல நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணனே சொல்லலாம். அவர் கூட இருக்கும் போது ஒரு பெஸ்டான ஃபன்னான டைமா தான் எனக்கு இருந்தது அப்படின்ட்டு தன்னுடைய அண்ணனா இருக்க ரஞ்சித்தை பத்தி நிறைய பெருமையான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்கள ஒரு முக்கியமான படத்துல முக்கியமான ரோல்ல நீங்க பாத்திருப்பீங்க. அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய படமான தீபாவளி படம். அதுல ஜெயம் ரவி அவர்களை இவங்க ஒன் சைடா லவ் பண்ற மாதிரியான கேரக்டர் வந்திருக்கும். ஆமாங்க, ஜெயம் ரவி அவர்கள் வசிக்கிற அந்த ஏரியால இவங்க ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா தான் இருப்பாங்க. அதுவும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் இவங்களுக்கும் வர அந்த காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்பதான் மேரேஜ் பண்ணுவேன்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். கடைசியா ஜெயம் ரவி அவர்கள் பாவனாவை திருமணம் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்தாலும் அவங்க காதலுக்கு மரியாதை கொடுத்து விட்டு கொடுக்கற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா அதுல இவங்களை நோட் பண்ணிருப்பீங்க. அந்த படத்துல இவங்களை நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான ஜிகிருதண்டா XXX படத்துல ராதை அப்படின்ற ரோல் பண்ணிருப்பாங்க. கொலை அப்படின்ற படத்துல விஜய் ஆண்டனி அவர்களுடைய மனைவி கேரக்டர் பண்ணிருக்காங்க. இப்படி கண்டினியூஸா இவங்களுடைய கிரியர் கிராஃப் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்களுடைய கையில இருந்து ராஜ கலைஞன் அப்படின்ற அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க திருமதி ஹிட்லர் அபியும் நானும்ட்டு எல்லா சேனல்லையும் நிறைய சீரியல்ஸ் இவங்க பண்ணிகிட்டே தான் வராங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ ஷூட்லாம் இவங்க சாரீ கட்டி எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதையும் தாண்டி இவங்க நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டு அதை ரீக்ரியேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் கடவுள் கெட்டப்பில் போட்டதில் காளி கெட்டப் போட்டது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும் போதே கொலை நடுங்கிற வகையில் இருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு செம்மையாக இருக்குது, உங்களுக்கு இந்த கெட்டப் ஆப்டாக இருக்குது அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ரோல் பண்ணி இப்போ முக்கியமான ரோல் பண்ற வகையில இவங்களுடைய கெரியர் கிராஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தமிழ் சினிமால அது சினிமா மட்டும் இல்லாம சீரியலும் ஒரு முக்கியமான இடம் பிடிப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். இவங்க நடிச்ச படத்துல அண்ட் இவங்க நடிச்ச சீரியல்ல எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.